இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு ஆந்திரா ஸ்டைல் ஃபுட், ரொம்பவே ஹாட்டாக ஸ்பைஸியாக காரமாக இருக்கக்கூடிய குண்டூர் மட்டன் ஃப்ரையை எவ்வளோ ஈஸியாக வீட்டில் செய்கிறது அப்படின்றத நம்ம செஃப் நமக்காக செஞ்சு காட்டுறாங்க. ஸோ எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட்லேருந்து நான் ஷூ செஃப் காமேஷ். இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து குண்டூர் மட்டன் ஃப்ரை எப்படி செஞ்சு செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். அது உண்டான தேவையான இன்க்ரீடியன்ட் நம்ம பார்க்கலாம். ரீஃபண்ட் ஆயில், ஸ்லிட் க்ரீன் சில்லி, சாப்ட் ஆனியன், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சாப் டொமேட்டோஸ், ஸ்னோஃப் பவுடர், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், ஃப்ரைட் கரி லீவ்ஸ், கரி லீவ்ஸ், பாயில் பண்ண மட்டன் அண்ட் சால்ட். இப்போ இந்த கிரீடியன் யூட்டிலைஸ் பண்ணி தான் நான் உனக்கு குண்டூர் சில்லி மட்டன் எப்படின்றத செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட் 2 ஸ்பூன்ஸ் ஆயில் போடலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த குண்டூர் மட்டன் ஃப்ரை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆந்திரா பேஸ்ட் டிஷ்ஷு. இது வந்து நல்லா காரசாரமாக, அதனால் தான் நம்ம க்ரீன் சில்லி போடுறோம், சில்லி பவுடர் போடுறோம். நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த சில்லி பவுடர். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்லிட் க்ரீன் சில்லி, சாப்ட் ஆனியன், 2 ஸ்பூன் சாப்ட் ஆனியன் போட்டுக்கிறோம். சாட்டே பண்ணுறோம், ரெடி பண்ணுறது ஷார்டே பண்ணலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆனியன் ஷார்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் டிஷ் நல்லா உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். நல்லா ரா ஃப்ளேவர் போகாமல் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது ஆந்திரா பேசிக்கில் ஆந்திரா டேஸ்ட் டிஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக நல்லா காரசாரமாக சாப்பிடுவாங்க. நம்ம ஊர் தமிழில் இருக்கிற ஸ்பைஸோட டபுள் மடங்கு இருக்கும் அவங்க ஸ்பைஸி. ஸோ அதனால தான் நம்ம சில்லி பவுடரும் ஆட் பண்ணுறோம், க்ரீன் சில்லிஸும் ஆட் பண்ணுறோம். ஸ்லிட் பண்ணி முழுசு ஆட் பண்ணுறோம். ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணால் இன்னும் வந்து டிஷ்ஷில் நல்லா காரம் இறங்கும், அப்போ இன்னும் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம ஸ்லிட் பண்ணி போடுறது. ஷார்ட் ஆகட்டும். மட்டன் எப்போவுமே மட்டன் டிஷ்ஷுன்றதுனால மட்டன் எப்போயுமே வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக டெண்டரைஸ்டாக பார்த்து வாங்குங்க. மட்டனு ரொம்ப ஹார்ட் மட்டன் வாங்கினீங்கன்னா டிஷ்ஷு நீங்கள் குக் பண்ண இன்னும் ஆட் ஆகும். மட்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் குக் பண்ணினாலும் ரொம்ப ஹார்ட் ஆகும். ஸோ பார்த்து வாங்குறதை நல்லா சாஃப்டாக வாங்கணும். குக் பண்ணுற விதமாக நல்லா குக் பண்ணினாதான், கரெக்ட் டெம்பரேச்சர் வச்சு குக் பண்ணிங்கன்னா கம்மி சால்ட் எந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்னா அந்தளவு நல்லாயிருக்கும். ஓவர் குக் பண்ணிங்கன்னா நல்லா ரப்பரி ஆகிடும். இப்போ நம்ம இதில் வந்து பாயில் மட்டன் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா பாயில் பண்ணி வச்சுட்டு ஒரு 2-3 விசில் விட்டுட்டு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு ஒரு மஞ்சள்தூள் போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ப்ரௌன் ஆகிட போனால் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் டொமேட்டோ, ஜஸ்ட் 1/2 ஸ்பூன் டொமேட்டோ, அவ்வளோதான் போதும். சாட்டே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். சாட்டே பண்ணுறோம். நல்லா சாட்டே பண்ணிவிட்டேன், அதை ஷார்ட்அவுட் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணிடலாம். வச்ச மட்டனை போடுறோம். இதான் மட்டன் பாயில் பண்ணி வச்சுக்கோமா. நல்லா பாயில் மட்டன் போடுறோம். இப்போ நல்லா ஷார்ட்அவுட் பண்ணுறோம். மட்டன் நல்லா ஷார்ட்டே ஆகிட்டுருக்கு. மட்டன் நல்லா ஷார்ட்அவுட் பண்ணோடனே மசாலா போடலாம். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் டர்மரி பவுடர் போட்டுக்கலாம், கொரியாண்டர் ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், பெப்பர் பவுடர் நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி பொடினா நல்லா மிக்ஸ் ஆகும். அப்படியே அந்த ரா ஃப்ளேவர் பச்சை வடை போடுறத நல்லா அப்படியே சாட்டே பண்ணணும். நல்லா சாட்டே பண்ணுங்கள். பச்சை வடை போடுறதுக்கும் அப்போ தான் அப்படி தண்ணி ஊற்றினா மசாலாலாம் ஒன்றா ஒட்டி நல்லா குக் ஆகிறதுக்கு நல்லா சாட்டே பண்ணணும். பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ட் ஆகிட்டுருக்கேன். நல்லா இதை வற்றணும். நல்லா வற்றணுன்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஷார்ட் அவுட் பண்ணி அதை நல்லா வற்றணும். பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ட் ஆகிட்டுருக்கு. மட்டன் ஜூஸியாக இருந்திருக்கு, நல்லா பிளெண்டாக இருக்குது. நல்லா வத்திருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வத்தின்னு இருக்குது, நல்லா சுண்டிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா சிக்கன் போட்ட மட்டன் எல்லாமே மசாலாவோட பிளெண்ட் ஆகி நல்லா செப்பரேட் செப்பரேட்டாக இருக்குது. நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா குக் ஆகிருக்குது. அந்த ஆயில் அப்படியே மேலே வருது தெரியுது. அப்படியே ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா சாட்டே பண்ணுங்கள்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாகவும் பிளெண்ட் ஆகி நல்லா சாட் ஆனது நல்லா தெரியுது. அந்த க்ரீன் சில்லி போட்டதும் நல்லா குக்காகிருது. முன்னாடி டிஷ்ஷில் பார்க்கவும் இல்லை, நல்லா குக்காகிருக்கு. சாட்டை பண்ணுங்கள். இந்த மட்டன் சில்லி ஃப்ரை பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஸ்டார்ட்டாகவும் சாப்பிட்லாம், நல்லா ஒரு தோசை ஒரு ரைஸோட எல்லாத்துக்கும் நல்லா போகும். நல்லா சாட் ஆகிட்டுருக்கு. இறக்கத்துக்கு முன்னாடி இல்லைன்னு இறக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு சோம்பு போட்டு போட்டுக்கணும். கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துச்சு. ரொம்ப நம்ம இதுதான் இருக்கு. பார்த்தீங்கன்னா லைட்டாக கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குண்டூர் மட்டன் சில்லி ஃப்ரை எப்படி செஞ்சு காமிச்சேன், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும். நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்றைக்கி எபிசோட் முழுக்க முழுக்க ரொம்பவே சுவாரஸ்யமான சுவையான உணவு வகையெல்லாம் எவ்வளோ ஈஸியாக செய்யுது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் எம்ஜி ஆதவன்.